அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், ஒரு ஹெல்த்தியான ஹோம்மேட் ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவு வச்சு தான் நான் இன்றைக்கி ப்ரெட் பண்ண போகிறேன். அவனில் வச்சு பேக் பண்ணாமல் கேஸ் அடுப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட், 2 டீஸ்பூன் சுகர், 1 கப் வெதுவெதுப்பான பால், இந்த மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மாற்றி வைக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் வந்து பொங்கி வரும். இதில் 3 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும். தேவைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசையணும். இந்த மாதிரி நல்லா பிசையணும். இதை பவுலுக்கு மாற்றி கவர் பண்ணி 2 மணி நேரம் ஒதுக்கி வைக்கணும். ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது மாவு வந்து இப்படி ரைஸ் ஆகி வந்திருக்கும். அதை மீண்டும் பிசையணும். மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி ப்ரெட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இதை ஒரு ப்ரெட் டின்னுக்கு மாற்றி சமன்படுத்தி வைக்கணும். இதையும் கவர் பண்ணி வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கும்போது இப்படி ரைஸ் ஆகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு லேயர் உப்பு போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடி 10 நிமிஷம் ஹீட் பண்ணணும். ரைஸான ப்ரெட்டு மேலே ஒரு ப்ரஷில் பாலை தொட்டு இந்த மாதிரி தடவணும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி ப்ரெட்டினை உள்ளே வச்சு ஒரு 40 நிமிஷம் சிம்மில் வச்சு பேக் பண்ணணும். 40 நிமிஷத்துக்கு அப்புறமா ப்ரெட் ரெடி ஆகிடும். வெளியே எடுத்து ஆறினதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு கட் பண்ணணும். ஹெல்த்தியான ஹோம்மேட் ப்ரெட் ரெடி. ஆஃபீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.